வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மேலேயா கீழேயா பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து ஈவினிங் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3815 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளாட்லேயே தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஃபுல் ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒரு 2:00 மட்டும் ஒரு சின்ன மொமெண்ட் மாதிரி அப்சைட் ரைஸ் ஆக ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் அந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூட நிற்கல, ஜஸ்ட் போன வேகத்தில் ரிட்டர்ன் வந்துருச்சு 3840. ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3840 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் கீழே வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 3840 ரேஞ்ச் வந்து க்ரூட் ஆயில் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஈவினிங் வந்து ஒரு அப்சைட் வியூவில் பை பண்ணிட்டு ஈவினிங் வந்து அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஓவரால் ரூட்டில் ரொம்ப நேரத்தில் அப்ஸ் டவுன் சைடு வந்தது, இறங்கினது, கிராஷ் ஆனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி லோவான 3805 ரேஞ்ச் கிட்டலாம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து ரொம்ப பெருசாக டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ 3800 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இப்போதைக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து இருக்குது. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 440.60 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன அப்பயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து அதுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடும் வந்து பெருசாக வந்து மூவ் பண்ணல, டவுன் சைடோ அப் சைடோ ஓப்பனிங்கில் நடந்த மூமெண்ட்டை தவிர. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து அப்சைட் போகணும் அப்படின்னா 440.60 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா காப்பர் வந்து ஒரு பையிங் சைடாக மாறக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாகும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஈவினிங் வியூவில் அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பர் ஃபுல்லாக ஒரு பேஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணது 438 ரேஞ்ச் தான். ஸோ அந்த 438 ரேஞ்சை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து டவுன் சைடு வந்துச்சு, கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து காப்பர் வந்து ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு செல் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம எய்ம் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 189.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் நல்ல ஒரு அப்சைட் போச்சு. அப்சைட் போயிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டு ஒரு பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து அகெயின் வந்து பாசிட்டிவாக போகணும், அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 190 மேலே அகெயின் வந்து ட்ரேட் ஆகணும். அந்த மாதிரி 190 மேலே அகெயின் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அகெயின் வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜிங்கை. பட் 190 பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஆல்ரெடி பாசிட்டிவ் போயிட்டு வந்ததுனால அகெயின் வந்து ஈவினிங் வியூவில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 189 ரேஞ்ச் கிட்டலாம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் வந்து கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாயிரும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.